சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். உடல், நம்ம உடலை பற்றி தான் இன்றைக்கி டாபிக்கே. ஊன் உடலே ஆலயம், உள்ளமே கோவில், திருக்கோவில்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வெளி தோற்றத்துக்காக பவுடர் பூசிக்கிறோம், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், தலையை வாரிக்கிறோம், ஸ்டைல் பண்ணிக்கிறோம், ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறோம், முகத்தை பொலிவாக வச்சுக்கிறோம். அது நேச்சுரல், நம்ம மனித பிறவி எடுத்திருக்கோம். நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன ஆசைகள் இன்னும் விடுபடலை. அது விடுபடாது. நம்மனா ஞானிகளாக எதுவுமே வேண்டாம். நம்ம தொடர்ந்து இருக்கிறதுக்கு, உலகத்துக்காக நம்ம எல்லோரும் வந்து நாடகத்துக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் ஒரு நாடகமாக நம்மளை வந்து ஒரு பொம்மையாக கடவுள் நம்மளை நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நாடக உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்? இந்த உடலை வந்து உள்ளே இருக்கிற உடலை, இந்த வெளி உடலை வந்து ஸ்தூல உடலை ரொம்ப போஷாக் பண்ணிப்போம். இங்கே வலிச்சா, அங்கே வலிச்சா, நம்ம மனசு பார்த்திங்கன்னா அந்த நம்ம மனசும் புத்தியும் அங்கே போய்டும். எங்கே வலி இருக்கோ, வேறு சாமி நாமஸ்மரணம் பண்ணாது, வேறு எதுலேயும் மனசு லைக்காது, ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலின்னு வச்சுக்கோங்க, தலைவலி தலைவலி தலைவலின்னு அந்த தலைவலிக்கே தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அதை வந்து நம்ம ரொம்ப வர்த்திப்போம் அது மேலே. ஐயோ தலைவலி வந்துடுச்சு, என்ன மாத்திரை போடலாம், என்ன சாப்பிட்லாம். அது எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி பல்வலி, உடம்பலி, கால் வலி, முதுகுவலி, எல்லா வலியும், எல்லா உறுப்புகளை நம்ம வந்து அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இதை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு நல்ல உடம்பு கொடுத்துருக்காரு, தேக ஆரோக்கியம் கொடுத்துருக்காரு. இது சின்ன சின்ன வலிகள் தான், இதை பொறுத்துக்கணும், நம்ம இதில் நம்ம விடுபட்டு வரலாம் அப்படின்லாம் அதை பற்றி நினைக்கவே மாட்டோம் நம்ம லைஃப்பில். அதே மாதிரி கடவுள் வந்து உடலில் உள்ளுக்குள்ளே உயிர் ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க. அது எங்கே? தலை முதல் உச்சி முதல் பாதம் வரைக்கும் அந்த உயிரோட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ சக்ராஸ் இருக்குது நம்மளுக்கு, அந்த சக்ராஸ்லாம் வேலை செய்ய வைக்கிறாரு, அதை தூண்டி விடுறாரு, உணர்ச்சிகளை கொடுக்குறாரு, கவலையை கொடுக்குறாரு, அழுகியை கொடுக்குறாரு, சிரிப்பை கொடுக்குறாரு, எல்லாமே ஆண்டவர் செய்கிறாரு. ஆனால் அந்த உடலை வந்து பேணி காக்கணும்னு, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிரை பேணி காக்கணும்னு, நல்லபடியாக பேணி காக்கணும்னு நம்மளுக்கு தோணவே மாட்டேங்குது. வெறுமை எப்போ பாரு, புறத்தில் புறம் பேசியே நம்ம அவங்கள பற்றி பேசுறது, இவங்கள பற்றி பேசுறது. நான் ஞானியே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்களை மாதிரி சாதாரண மானிட உடம்பு தான், மானிட உடல் தான். நான் இங்கே அங்கே படிக்கிறது, இந்த எல்லா நம்மளுக்கு வர வாட்ஸ்அப்பில் வர்றது, நம்ம வந்து புக்கில் படிக்கிறது, நம்ம பகவான் எங்களுடைய சத்குரு பகவான் சொன்னது, இதெல்லாம் வச்சு தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நான் ஒரு பர்ஃபெக்ட் கிடையாது, நானும் நிறைய தப்பு செய்வேன், என்னை திருத்திக்க ட்ரை பண்ணுவேன், சில டைம் கோவப்படுவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் இந்த உடலை உள்ளுக்குள்ளே உயிரை வந்து நம்ம பேணி காக்கணும், அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முக்கியமானது. நம்ம வந்து அந்த உடலை வந்து பேணி காக்காம ரொம்ப அதை வருத்தி, மனசை வருத்தி, என்ன ஆகிடுது, டென்ஷன் ஆகி தலைவலி வந்து மாத்திரை போட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆன்மா, அதுதான் ஆன்மான்றாங்க. ஜீவாத்மா பரமாத்மா எல்லாமே சொல்கிறாங்க. அவங்கவுங்க ஒரு ஒரு பேர் வச்சு இப்படி செய்யலாம், இப்படி தியானம் பண்ணுங்கள், இதில் வந்து இத்தனை இருக்க ஞாபகம், ஏமம், பிரத்தியங்காரம், அந்த மாதிரி நிறைய அதில் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லி தியானத்தில் வந்து முக்தி அடைஞ்சிடலாம் எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. புக்குங்க சொல்லுது, வேதம் சொல்லுது, நிறைய படித்தவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, கடவுளோட அருள் மற்றும் இருந்தால் தான் இந்த ஆன்மா கூட நம்ம பேச முடியும், இந்த தியானம் பண்ண முடியும். கடவுள் வந்து நம்ம கூட இருந்து நம்மளை இப்படி தியானம் பண்ண, இந்த உள்ளே போய் கவனி, உள்ளவனோட ஆன்மா கூட பேசுன்னெலாம் கடவுளோட அருள் இருக்கணும், கடவுளோட வழிகாட்டல் இருக்கணும். நம்மளாம் வந்து இப்படி நாங்கள் மூச்சு பயிற்சியை செய்கிறேன், எனக்கு எப்படி தெரியும், எனக்கு இப்படி தியானம் செய்ய தெரியும், வாசி யோகம் தெரியும், பின்னாடி வந்து குண்டலினியை வந்து நம்ம எழுப்பிடலாம், சான்ஸே இல்லைங்க. கடவுள் அருள் இருக்கணுங்க. அவங்கவுங்க சொல்லுவாங்க, அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. நான் இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், கலர் பார்க்குறேன், சாமியை பார்க்குறேன், நேராக கடவுளை பேசுகிறேன், பேசலாம். அதுக்கு பகவானுடைய அருள் இருக்கணும், அவரோட கருணை இருக்கணும், அவர் நம்ம கூடவே இருக்கணும். நம்ம கூட தானுங்க வாழ்கிறாரு, அதனால தாங்க நம்ம உயிரோடு இருக்கோம். நம்ம அதை நினச்சே பார்க்க மாட்டுறோங்க. நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்காரு, நம்ம உள்ளுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நல்லது கெட்டது அவர் வந்து அவர் நம்ம பேராசையில் அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பத்தாதுன்னு நம்ம அலையிறோம். மனசு வந்துங்க அங்கே அங்கேயோ அங்கேயோ அங்கே குரங்கு போல் மனசு அலையுது. அதை கட்டுப்படுத்த நம்மளுக்கு தெரியாது, அதுவும் தெரியாது. அதே மாதிரி எப்படி தியானம் பண்ணணும், எப்படி கடவுளை ரீச் ஆகணும், அதுவும் தெரியாது.
எதுவுமே தெரியாமல் முட்டாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும், எப்படியாவது உங்களுடைய கருணை பார்வை எங்கள் மேலே செலுத்தி எங்களை எங்கே அப்படி உள்ளே போய், கடவுள் உள்ளே போய் நம்ம உள்ளுக்குள்ளே அந்த ஆன்மா கூட பேசி அது சொல்லும் இல்லைங்க. சில டைம் நம்ம வந்து கெட்டது செஞ்சால் சொல்லும், நல்லது செஞ்சால் சந்தோஷமாக நம்மளை வந்து தலகணம் ஏற்றிடும் நம்ம தலையில், எல்லாம் செய்யும் பாருங்கள் அந்த ஆன்மா. அதுக்கிட்ட பேச ட்ரை பண்ணணும். உடலை வந்து ஃபஸ்ட்டு பேணி காக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நல்லபடியாக பேணி காத்து கடவுள்கிட்ட நம்ம எப்படி போய் எந்த வழியாக போனால் அவர்கிட்ட ரீச் ஆகலாம், எப்படி நம்மளை வந்து அவர் நல்வழிப்படுத்துவார், எல்லாமே கடவுள் அவர் வகுத்துற பாதை தான். அந்த பாதையை நம்ம பின்பற்றி நம்மளுக்குள்ளுக்குள்ளே ஒரு மனசு சொல்லும் பாருங்கள், இது செய்யாத, இது தப்பு, இது வேண்டாம், நம்மளுக்கு இது கெடுதி. எப்போவுமே ஒரு தாய் எப்படி சொல்லுவாள், இதை சாப்பிடாதீங்க, இங்கே விளையாடாதீங்க, பெருசானா கூட தாய் சொல்லுவாள், நீ இப்படி போய் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, நல்லபடியாக போய் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகு, நல்ல இரு, கெட்ட புத்தி வராத, இப்படி பண்ணாத, கெழுதி பண்ணாத, திருட்டுத்தனம் பண்ணாதன்னு தாய் சொல்லுவா பாருங்க. அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே ஒரு ஆன்மா வந்து நம்மளுக்கு சொல்லும், நீ வந்து செய்கிறது தப்பு, நீ அதை செய்யாத, இது நல்லது செய், உனக்கு நல்லதே நடக்கும், கடவுள் கூடவே துணை இருப்பாருன்னு சொல்லும். அதை நம்ம எங்கே சட்டை பண்ணுறோம், நம்மளுக்கு தான் திமிரு தலகணம், நம்மளுக்கு எல்லாம் தெரியும், மமதை நம்ம தான் அது தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாங்க ஒருத்தர் நீங்கள் புகழ்ந்து பேசிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா அவங்க வந்து நம்மளை ரொம்ப புகழ்கிறாங்க பார்த்தீங்களா, புகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நம்மளை பார்த்தா பிடிச்சி போயிடும். இதுவே ஒரு தடவை நீங்கள் ஏதோ தப்பு அவங்க பண்ணுறாங்கன்னு எடுத்து சொல்லுங்க, அவங்களை கண்டாலே பிடிக்காது, உங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க, ஐயா இதுக்கு வேறு வேலை இல்லை, பெரிய அட்வைஸ் பண்ண வந்துருச்சுன்னு நம்மளை பார்த்து உதாசீனப்படுத்திடுவாங்க. புகழ்ச்சி எல்லாருக்கும் ஊர் உலகமே புகழ்ச்சி, அப்புறம் இந்த பணம் பின்னாடி அலையிறது தாங்க வாழ்க்கையாக போயிடுச்சு. இப்போது கொஞ்சம் யூட்டர்ன் எடுங்க, வேண்டாம் நம்மளுக்கு அந்த புகழ்ச்சி. யாராவது ஒரு புகழ்ச்சி பண்ணால் அதை நீங்கள் தலையில் ஏற்றிக்காதீங்க, இது நம்மளுக்கு வேணாம், அவங்க ஏதோ சொல்கிறாங்க நம்ம காதில் போட்டுக்கூடாது, அப்படியா ஓகே இப்படி சொல்லிட்டு நிறுத்திடணும். ஆ நம்மளை புகழ்ந்துட்டாங்க பாருங்கள், நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு நினச்சிக்காதீங்க, நம்ம தப்பாக போயிடுவோம். அதனால் வேண்டாம், நம்மளுக்கு புகழ்ச்சியும் வேணாம் இகழ்ச்சியும் வேணாம், சமமாக எப்படி இன்பம் துன்பம் வந்தால் சமமாக நம்ம எடுத்துக்கிறோமோ, மனசை பக்குவப்படுத்திக்கிறோமோ, அழுது புரளுவோம், இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற, அதை கொடுக்குற, இதை கொடுக்குற, ஆனால் இதுவே இன்பம் கொடுத்தா இவ்வளோ சந்தோஷம் கொடுத்தியேன்ட்டு நம்ம சந்தோஷப்படுறோமா, அதை கண்டுக்கவே மாட்டோம். ஆமாம், நம்மளுக்கு இன்பம் கிடச்சிச்சு உடனே துன்பமும் வருதுன்னு அதை போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். ரெண்டுமே சமமாக பேலன்ஸாக கொண்டு வந்துருங்க மனசுக்குள்ளே, இன்பமும் வரும், துன்பமும் வரும், கஷ்டமும் வரும், சந்தோஷமும் வரும்னு நினச்சி சந்தோஷமாக நம்ம இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அந்த ஆன்மாவை கிளியர் பண்ண பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், எல்லோரும் ட்ரை பண்ணுறோம். அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, அது அட்டைன் பண்ணுறதுக்கு கடவுளோட அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் நிச்சயமாக. அதுவும் ஒரு குருவோட அருள் இருக்கணும், நிறைய கதைகள் இருக்க, குரு அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். எங்களோட லைஃப்லேயும் குரு அருள் இருக்கிறதுனால தான் எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியுது, எங்கள் கூடவே இருக்காரு. சுக துக்கங்களில் எல்லாத்துலேயுமே பகவான் குரு வந்து எங்கள் கூடவே இருந்து வழி நடத்துகிறாரு, நாங்கள் நிம்மதியாக வாழ்க்கையை வாழறோம். ஒருத்தருக்கு என்னங்க வேணும் லைஃப்பில், காசு பண்ண வேண்டாங்க, சந்தோஷமாக ஒரு கஞ்சியாவது ஒரு பழைய சாதமாவது சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கணும். தூக்கம் தாங்க ரொம்ப முக்கியம், கடவுள் அதை நம்மளுக்கு கொடுக்குறாரா அதுக்கு நன்றி சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீ இதை செய்யலாம் அதை செய்யலைன்னு எப்போ பாரு போராடிக்கிட்டே இருக்காதிங்க, உள்ள ஆன்மாவை பியூர் பண்ண பாருங்கள். உங்களோட அதை சுத்திகரிப்பு விழாவை இப்போவே ஆரம்பிச்சிருங்க. அது எப்படி சுத்திகரிக்கலாம், நம்ம வந்து அதை கிளியர் பண்ணலாம், நம்மளோட அழுக்கெல்லாம் நம்ம உடம்புலேருந்து எப்படி எடுக்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், வாழ்க வளமுடன், நேர்மையாக ஸ்டே பிளஸ்ட்.